தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு எம்பி ஆகியுள்ள தமிழச்சி தங்கப்பாண்டியனை முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் சகோதரியாகவும் திமுகவின் மூத்த தலைவர் தங்கப்பாண்டியனின் மகளாகவும் பலரும் அறிவார்கள். ஆனால் தமிழச்சி தங்கப்பாண்டியன் குடும்பம் பற்றி பலரும் அறியாத தகவல்களை பார்ப்போம். தமிழச்சி தங்கப்பாண்டியனின் குடும்பம் முழுவதுமே விஐபிக்களால் நிறைந்தது என்று கூறினால் அது மிக இல்லை. சுமதி என்கிற இயற்பெயர் கொண்ட தமிழச்சி சென்னையின் புகழ்பெற்ற மகளிர் கல்லூரியான ராணிமேரி கல்லூரியில் ஆங்கிலத்துறை பேராசிரியராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர். தமிழச்சியின் கணவர் சந்திரசேகர் ஐபிஎஸ் அதிகாரி ஆவார். கணவரின் தம்பி ராஜேந்திரன் ஐஏஎஸ் அதிகாரி ஆவார். நெருங்கிய உறவினர் ரவி ஐபிஎஸ் அதிகாரியாக சென்னையில் பணிபுரிந்து வருகிறார். மூத்த மகள் சரையு இன்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு பன்னாட்டு ஐடி கம்பெனியில் உயர் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். இளைய மகள் நித்திலா எம்பிபிஎஸ் முடித்து மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், கடந்த 2018 தமிழச்சி தங்கப்பாண்டியன் சந்திரசேகர் ஐபிஎஸ் தம்பதியினருக்கு நாகை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள அமிர்த கடேஸ்வரர் அபிராமி திருக்கோயிலில் 60 கல்யாணம் நடைபெற்றுள்ளது. தமிழச்சியின் மூத்த மகள் சரையுவிற்கும் திருமணம் நடந்து முடிந்து தமிழச்சி பாட்டியாகவே தயாராகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழச்சியின் கணவர் சந்திரசேகர் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வும் பெற்றுவிட்டார். ஆரம்பத்தில் சென்னையில் டெபுட்டி கமிஷனராக பணியாற்றிய சந்திரசேகர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் மிகவும் செல்வாக்கு பெற்றவராக திகழ்ந்தார். உளவுத்துறை ஐஜியாக ஜாஃபர் சேட் பணியாற்றிய போது அவரது நம்பிக்கை பெற்றவராக விளங்கிய சந்திரசேகர் பெரும்பாலும் கருணாநிதியின் கோபாலபுரம் மற்றும் சிஐடி காலனி வீட்டில்தான் இருப்பார். கருணாநிதி ஆட்சி முடிந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி அமைந்ததும் கருணாநிதிக்கு மிகவும் நெருக்கமான அதிகாரியாக அறியப்பட்ட சந்திரசேகரை தமிழ்நாடு காகித ஆலையான டிஎன்பிஎல்லின் விஜிலன்ஸ் அதிகாரி என்ற டம்மியான பதவியில் அமர்த்தினார். சந்திரசேகரின் தம்பி ராஜேந்திரன் வேலூர் மாவட்டத்தில் கலெக்டராக பணிபுரிந்தவர். பின்னர் பதவி உயர்வு பெற்று தலைமைச் செயலகத்தில் முதன்மைச் செயலாளராக பணியாற்றி வருகிறார். குடும்ப பின்னணியால் இயல்பாகவே அரசியலில் நாட்டம் கொண்ட தமிழச்சி தனது பேராசிரியை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார். கனிமொழிக்கு மிகவும் நெருங்கிய தோழியான தமிழச்சி அவருடன் கவிதை இலக்கிய மேடைகள் பலவற்றில் பங்கேற்றதுடன் கனிமொழி மூலம் திமுகவின் மகளிர் அணியில் முக்கிய பொறுப்பை பெற்றார். தனது நண்பர் தங்கப்பாண்டியனின் மகள் என்ற வகையில் கருணாநிதியும் தமிழச்சி மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். அதன் நீட்சியாகவே முக ஸ்டாலின் மூலம் தற்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை தொகுதியின் திமுக வேட்பாளர் ஆனார். தாயின் வெற்றிக்காக மூத்த மகள் சரையு தென்சென்னை பகுதியில் வீடு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரமும் செய்தார். தமிழச்சியை எதிர்த்து அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் மருத்துவர் ஜெயவர்தன் போட்டியிட்ட போதும் பெருவாரியான வாக்குகள் பெற்று பேரறிஞர் அண்ணா டி கிருஷ்ணமாச்சாரி வைஜெயந்தி மாலா போன்ற ஆளுமைகள் வென்ற தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் தமிழச்சி தங்கப்பாண்டியன். சிறந்த நாடாளுமன்றவாதியாக செயல்பட்டு தொகுதிக்கு நன்மைகள் செய்ய தமிழச்சி தங்கப்பாண்டியனை வாழ்த்துகிறோம். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.